ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளுடைய நாடு தற்பொழுது போய்கொண்டிருக்கின்ற நிலைமை மிகவும் டேஞ்சரான சூழல், ஆபத்தான சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை தொற்றை வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கியூபா நாட்டில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து பேரு இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B அப்படின்ற மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B இது வெற்றிகரமா கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுது அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை சைனா வாங்கி சைனா இதோட கூட்டு முயற்சியாக அங்கே சைனாலே உற்பத்தி பண்ணுற ரைட்ஸையும் அவங்க கியூபா கொடுத்துருக்காங்க. சைனா இதை உற்பத்தி பண்ணி நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபாஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் எது அப்படின்னா இந்த இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B அப்படின்ற மெடிசன் தான். இது கியூபா கண்டுபிடிச்ச மெடிசன். சரிங்க, இப்போ இந்த மெடிசனோட வரலாறு என்ன, இந்த மெடிசன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, என்ன மாதிரி இது உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம். இது உருவான இடம் கியூபா. இந்த கியூபாவோட தலைவர் யாருனா ஃபிடல் காஸ்ட்ரோ, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதான் முன்னாடி முன்னாள் பிரதமர். இந்த கியூபா நாட்டை சேர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணார், இந்த நாடை வந்து மேன்மையாக கொண்டு வர்றதுக்கு ஆசைப்பட்டார். அந்த நேரம் அவருடைய நாட்டில் மிகப்பெரிய கொள்ளை நோய், கொத்து கொத்தா ஆளுங்கள்லாம் இறந்தார். அப்போ தன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஃபெடரல் கவுன்சில் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரோட நாடுகளோட அதிபர்கள் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடினாரு, எங்கள் நாட்டை காப்பாத்துறதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு. பட் அந்த நேரம் உலகளாவிய பொருளாதார தடைய கியூபா மேல மற்ற அதிகாரம் வர்க்க நாடுகள் விதிச்சிருந்ததுனால யாரும் உதவுறதுக்கு முன் வரல. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாரு, நாம இனிமே சொந்த காலில் நிற்கணும், அடுத்தவங்களை நம்பி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த நாட்டில் ஆங்காங்கே மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணாரு, மெடிக்கல் கத்துக்கிற சிஸ்டத்தையே மாத்தினாரு, சிலபஸையே சேஞ்ச் பண்ணாரு. ஒவ்வொரு ஆளும் படிக்கும் போதே மருத்துவ விஞ்ஞானியா வரணும் அப்படின்ற நோக்கத்துல மருத்துவராக இல்லாம மருத்துவ விஞ்ஞானிகளா உருவாக்குனாரு. ஒவ்வொரு ஆளையும் சொன்னதை அப்படியே கேட்கிற மருத்துவராக இல்லாம அதை தாண்டி ஆய்வு பண்ணக்கூடிய சொந்த முயற்சியில பல டாக்டர்ஸ உருவாக்குனாரு, ஆராய்ச்சி கூடங்களை நிறுவினாரு. நிறுவி அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, கியூபா கண்டுபிடிக்கிற எந்த ஒரு மருந்தும் வியாபாரத்திற்காக அல்ல, உலக மக்கள் நலனுக்காக அப்படின்றத அறிவிச்சாரு. இரண்டாவது, அவங்க கண்டுபிடிக்கிற மெடிசன், அதாவது அந்த அவங்க கண்டுபிடிக்கிற மெடிசன்லாம் இம்யூன் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணாம முழுசா கியூர் பண்ற மெடிசனா பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாராசிட்டமால் எடுத்தீங்களேன், பாராசிட்டமால் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல புரோஸ்டாக்லாண்டின் அப்படின்ற ஒரு இம்யூன் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை போய் ஆஃப் பண்றது மூலமா இன்ஃப்ளமேஷனையும் ஃபீவரையும் குறைக்கும். அப்படி இம்யூன் சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி குணப்படுத்துற மருந்து தான் இந்த கியூபா கண்டுபிடிச்ச இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B. இந்த மருந்தை பத்தி நீங்க கியூபான் போட்டு இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B சைட்ல எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தின தகவல் கிடைக்கும். இந்த மருந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, லிக்யூமியா அதாவது இரத்த புற்று நோய், எய்ட்ஸ், ஹெபடைடிஸ் பி அண்ட் சி, இது மாதிரியான நோய்கள்லாம், அதாவது இது லுக்கிமியான்றது இரத்தப்புற்று, எய்ட்ஸ், ஹெபடைடிஸ் பி அண்ட் சி, இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இது மருந்தா இருக்குது. இந்த மருந்தை தான் சைனா வாங்கி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி இந்த நாடு வந்து முன்னேற்றத்தை கண்டது அப்படின்னா, சுயச்சார்பு, ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நாமே ரெடி பண்ணுறது, அதை வியாபார நோக்கம் இல்லாமல் வச்சுக்கிறதுன்ற நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் அந்த கியூபாவை சேர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோ இந்த முடிவுனால இப்போ அந்த நாடு கொரோனா பாதிப்பு இல்லைன்னு சொல்ல ரொம்ப குறைஞ்ச அளவு இருக்குது, ஆனால் டெத் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சீனா அதை வாங்கி தான் இப்போ குணப்படுத்திக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும், இது எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால்,
இப்போ நம்ம நாடு இருக்கக்கூடிய கண்டத்தில் நம்ம நாட்டில் வந்து யோகிகளும் சித்தர்களும் மாபெரும் முனிவர்களும் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா அப்படின்னு கூடிய பாரத தேசத்து மருத்துவம் சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்துக்குள்ள இருக்க சயின்ஸ் நமக்கு முழுசா தெரியாததுனால அது முடங்கி போன ஸ்டேஜில் இருக்கு. ஆனால் இந்த கொரோனா வைரஸுக்கு கண்டிப்பா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் சிஸ்டத்தில் மெடிசன் இருக்கு. நாம அதை தூண்டி ரிசர்ச் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்தாதான் நம்ம நாடு கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதுக்காக இப்போ மருத்துவத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் ஒரு இதில் வச்சு வெண்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, சளி நிறைய இருந்தால் ஸ்டக் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கடுத்து குளோரோக்கைன் அப்படின்ற சிங்கோனா மரப்பட்டையோட தூள் அதை டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. குளோரோக்கைன் கூட இம்யூன் சிஸ்டத்தை நுரையீரலில் கிருமி வந்ததுன்னா அதை அந்த கிருமியை வந்து எதிர்த்து போராட ஒரு சளியை உற்பத்தி பண்ணும் நம்ம லங்கு. ஸோ அந்த சளி உற்பத்தி ஆகாமல் அதை பிளாக் பண்ணுது, மூட்டுகளில் வலி வரும், அந்த மூட்டுகளில் வலி வரக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை போய் அது பிளாக் பண்ணுது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போது தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த சிஸ்டத்துலேயும் மருந்து இல்லை அப்படின்னா, நம்ம எப்படி டெங்குக்கு மலேரியாவுக்கெல்லாம் நிலவேம்பு கஷாயம் எப்படி பிரம்மாண்டமான ஒரு முறையில் வேலை செஞ்சதோ, அது மாதிரி நாம் இப்போது நம்ம இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இதற்கான மருந்தை உலகத்திலே இல்லாதப்போ நம்மளே கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதான் ரொம்ப நல்லதும் கூட. நம்மளே கண்டுபிடிக்கிறதா ரொம்ப வெரி வெரி பெஸ்ட்டு. வருங்காலத்தில் இந்த நோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு, வந்த பிறகு க்யூர் பண்ணுறதுக்கான மருந்துகளை நம்மளால் உருவாக்க முடியும். எனவே விழித்து கொள்ள வேண்டும் அனைத்து மருத்துவர்களும். அனைவரும் கொஞ்சம் அப்படியே வீட்டில் ஓய்வெடுக்காமல் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. இதை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எந்த சிஸ்டம் மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அது அலோபதியாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமாக இருந்தாலும், யுனானியாக இருந்தாலும், ஹோமியோபதியாக இருந்தாலும், யோகா நேச்சுரோபதியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினாரு பாரதியார். அது மருத்துவத்துக்கு ரொம்ப பொருந்தும். மருத்துவத்தில் ஜாதிகள் கிடையாது. இந்த மருத்துவம் தான் பெருசு, அந்த மருத்துவம் தான் பெருசெல்லாம் கிடையாது. எது க்யூர் பண்ணதோ அதுதான் பெருசு. ஸோ திறந்த மனதோட இதற்கான ஆய்வில் பங்கெடுத்துக்குங்க. இதற்கான ஆய்வில் பங்கெடுக்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே உங்களுக்கு தரோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை இந்த டீமில் நாங்கள் சேர்த்துட்டு, நாளைக்கு நம்மளோட வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ரிசர்ச் பண்ணுறது, எப்படி ஆய்வு தொடங்குறது, என்ன மாதிரி கொண்டு போகிறது, எப்படி நம்ம ஆய்வு பண்ணால் நம்ம அந்த மருந்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்திய சித்தாந்தத்துக்கு உட்பட்டே, அதே நேரம் மாடர்ன் ஃபிசியாலஜி பிரகாரமும் எப்படி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேயா? ஜெய்ஹிந்த்.